ஈக் முதல் இன் வரை பக்கம் நிற்கும் கொக்கு. இந்த பாப்பாக்கு பக்கத்தில் இந்த கொக்கு நிற்குது. எங்கள் வீட்டில் பொங்கல். இவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்களாமா? பொங்கல் செய்கிறாங்க. அதுக்கு பாருங்கள், மாட்டு பொங்கலுக்கு மாடுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பொங்கல் வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் வீட்டில் பொங்கல். இச்சு பச்சை நிற மொச்சை. இது வந்து மொச்சை. அது என்ன கலரில் இருக்குது? பச்சை வண்ணத்தில் இருக்குது. பஞ்சு மெத்தையில் துஞ்சு. இங்கே பாருங்கள், இந்த மெத்தையில் என்ன செய்கிறாங்க? தூங்குறாங்க. இதுதான் பஞ்சு மெத்தையில் துஞ்சு. கட்டம் போட்ட சட்டை. கட்டம் போட்டிருக்கான் இந்த சட்டையில், கட்டம் போட்ட சட்டை. வண்டி குதிரை சண்டி. இந்த குதிரையை வந்து என்ன செய்வாங்க? வண்டியில் வச்சு குதிரை வண்டி ஒட்டிகிட்டு போவாங்க. முத்து கைவிரல் பத்து. முத்துக்கு மட்டும்தான் கைவிரல் பத்து இருக்கா? உங்களுக்குமே கைவிரல் ரெண்டு கைவிரலையும் விரல் நீட்டுங்க, பத்து இருக்குங்களா? பந்து போட முந்து. பந்து விளையாடும் போது பந்தை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி போ, முந்திட்டு போ, முதல்ல செய்ய அப்படிங்கிறாங்க. அப்பா தந்த சொப்பு. அப்பா என்ன தந்திருக்காங்க இந்த பாப்பாக்கு? விளையாடுறதுக்கு விளையாட்டு பொம்மைகள் தந்திருக்காங்க. அதுதான் அப்பா தந்த சொப்பு. தம்பி பார்த்த தும்பி. இங்கே பாருங்க, தும்பி பறந்துட்டு போகுதா? இந்த தம்பி பார்க்குறேன் நாம. நெய் சோறு செய். நெய் சோறு சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அதுதான் நெய் சோறு செய். தேர் வருது பார். தேர் திருவிழாவில் வந்துட்டு இருக்குது, அது பார்க்க சொல்லி இந்த அக்கா வந்து தம்பிகிட்ட சொல்கிறான். நல்ல வழியில் செல். என் கலை நிகழ்ச்சியில் என்ன வந்து அவங்களாம் பேசுகிறாங்க, நல்ல வழியில் தான் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க. செவ்வகத்தட்டில் கொவ்வை. செவ்வகம்னா செவ்வக வடிவ தட்டில் என்ன வச்சுருக்காங்க? கொவ்வை வச்சுருக்காங்க. யாழ் கேட்டு மகிழ். யாழ் இசைக்கருவியை இங்கே மீட்டிகிட்ருக்காங்க. அந்த இசை சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கா இந்த பாப்பா. துள்ளி ஓடும் புள்ளி மான். துள்ளி ஓடுதான் இந்த மான், அதில் என்ன இருக்குது? அதோட உடம்புல புள்ளி புள்ளியாக இருக்கா? துள்ளி ஓடும் புள்ளி மான். காற்றில் ஆடும் கீற்று. காத்தடிக்கும் போது மரமெல்லாம் அசையுமா? அசையும். அதுதான் என்னை ஈன்ற அன்னை. நம்மளை யார்? நம்மளோட அம்மாவை சொல்கிறாங்க. அன்னைனா அம்மா. என்னை ஈன்ற அன்னை, நம்மை பெற்றெடுத்த அன்னை. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன் இத்து இந்து இப்பு இம்மு இர் இல் இவ் இல் இல். இது வந்து தனியாக எழுத்தாக சொல்லும்போது இருணும், இணை எழுத்தோடு சேர்த்து சொல்லும்போது இற்றுன்னு சொல்லணும். இன். இப்போ வந்த பாதையில் இப்போ இங்கே பாருங்கள், உருவங்களில் வந்து எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த யானை உருவத்தில் ஏ, பட்டாம்பூச்சியில் ஔ, இதில் வந்து ஆ, இந்த யானையில் ஈன்னு எழுத்து கொடுத்துருக்காங்களே, இங்கே அதோட நிழல்கள் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த பூனைக்குட்டி வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இந்த பூனைக்குட்டியில் என்ன எழுத்து எழுதி இருக்குது? ஆ அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். ஆ இ ஐ ஓ ஓ ஆ. இதே மாதிரி ஒவ்வொரு உருவத்துக்கும் அங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ எறும்பின் வழியில் வரிசையாக எழுது. எறும்பு என்ன செய்யுது? வரிசையாக இங்கே பாருங்கள் போகுதான். இப்படி வரிசையாக போகிற இதுக்கு நம்ம இக்கிலிருந்து இன்னும் வரையும் வரிசையாக எழுதணும். இக்கு இங்கு இச்சு இஞ்ச் இட்டு இன் இத்து இந்து இப் இம் இ இர் இல் இவ் இல் இல் இர் இன்.